முழுவதும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் முறையில் மாற்றம். பசலுக்கு எதிராக ராஜபக்ஷ வழக்கு. ஆளும் கட்சி உறுப்பினரின் அதிரடி நடவடிக்கை. வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கையில் உள்ளவர்களை பதிவு திருமணம் செய்வது தொடர்பில் வருகின்றது புதிய நடைமுறை. குடும்ப உறுப்பினர்களுடன் மாத்திரம் கொண்டாடுங்கள். சுகாதார அமைச்சு விடுத்த விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மற்றொரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரியளவில் அதிகரிப்பு. சிறார்களுக்கான கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். திக்குமுக்காடி திணறும் கோட்டாவை அரசாங்கம். மைத்திரி தரப்புக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி. கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிப்புரையை சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர்கள் மற்றும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரத்ன விடுத்துள்ளார். குறித்த வேலை திட்டத்தை தேவைக்கேற்ப நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறை அதிபர் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் கத்தோலிக்க மதகுருமார்களுடன் கலந்துரையாடி பாதுகாப்பு திட்டத்தை வகுக்குமாறு காவல்துறை அதிபர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வீதி பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதுடன் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு பாதுகாப்பை வழங்குமாறும் பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக உளவு தகவல்களை சேகரித்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துமாறும் காவல்துறை அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சாரதியில் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற தினத்திலேயே அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடைமுறையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. அன்றைய தினமே சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் போது மோசடிகள் நடப்பதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் அலுவலகத்தில் இப்படியான மோசடிகள் சம்பந்தமாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமடுக்கமவுக்கு கிடைத்த சில முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கையை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எழுத்து மூல பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பின்னர் செயன்முறை பரீட்சையில் தேர்ச்சி பெறும் நபர்கள் 500 ரூபாய் செலுத்திய பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கும் நடைமுறை இருந்து வந்தது. செயன்முறை பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற தினத்தில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படாவிட்டாலும் தற்காலிக அனுமதி பத்திரம் கிடைக்கும் என்பதுடன் அதனை பயன்படுத்தி வாகனங்களையும் செலுத்த முடியும். பசல் ராஜபக்ஷவை நிதியமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாதென ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பசல் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருப்பது சட்டவிரோதமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிப்பதில் பிரச்சினை இருந்தது. இவ்வாறாயினும் அரசியல் அமைப்புக்கு முரணாகவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கை பிரஜைகளை திருமணம் செய்யும் நடவடிக்கைகளில் இறுக்கமான கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்துள்ளது. வெளிநாட்டு பிரஜா உரிமை பெற்றவர்களை ஓர் இலங்கை பிரஜை பதிவு திருமணம் செய்வது தொடர்பாகவே இந்த புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 2022 1 முதல் வெளிநாட்டு பிரஜா உரிமை உடைய ஒருவர் இங்கு இலங்கை பிரஜை ஒருவரை திருமணம் செய்வதாயின் தாம் வதியும் நாட்டிலிருந்து தாம் குற்ற சம்பவம் இதனுடன் தொடர்புள்ளவர் அல்லர் என அந்நாட்டின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து உரிய சான்றிதழ் பெற்று வந்து அதனை பத்திரமுல்லையில் இருக்கும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் சமர்ப்பித்து இலங்கை பதிவாளர் நாயகத்தின் முன் அனுமதி பெற வேண்டும். இதேபோன்று சுகாதார நிலை பற்றிய ஒரு சுய பிரதிஞ்சையையும் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பித்தாலும் சாதாரண விவாக பதிவாளர்கள் மூலம் பதிவு செய்ய முடியாது. பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் மேலதிக மாவட்ட பதிவாளர் மூலமே பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த இரட்டை பிரஜா உரிமையை கொண்டவர்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டின் பரவலை கருத்தில் கொண்டு குடும்ப சுகாதார உறுப்பினர்களுடன் மாத்திரம் பண்டிகைகளை கொண்டாடுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுடன் பாட்டிகள் மற்றும் ஒன்றுகூடல்களை மட்டுப்படுத்துமாறு மக்களை சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. விருந்துகளும் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றி நடத்தப்பட வேண்டும் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸை பெற தகுதியுடையவர்கள் கூடிய விரைவில் அதனை பெற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் பூஸ்டர் தடுப்பூசி மூலம் வழங்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மரணங்களை தடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கண்டறியப்பட்ட டெங்கு நோயாளர்களின் வீதத்தில் பாரிய அதிகரிப்பு காணப்படுவதாகவும் மேல் மாகாணத்தில் அதிகளவானோர் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த வருட காலப்பகுதியில் நாட்டில் 33,269 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் 60 வீதமானவர்கள் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் ஷிலந்தி செனவிரத்ன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் காய்ச்சல் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். 12 வயதிற்கு மேற்பட்ட சிறார்களுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் தடுப்பூசி ஏற்றப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 2022 ஆண்டு ஜனவரி மாதத்தில் 12 வயதிற்கு மேற்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படும் என சுகாதார சபைகள் பிரதிபணிப்பாளர் டாக்டர் ஹேமதேர தெரிவித்துள்ளார். தடுப்பூசி எப்போது ஏற்றப்படும் என்பது குறித்த விவரங்கள் பாடசாலைகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஃபைசர் தடுப்பூசி சிறார்களுக்கு ஏற்றப்படும் எனவும் பாடசாலை மாணவ மாணவியருக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு போதியளவு தடுப்பூசிகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்த கட்சியுடன் தமது கட்சிக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடைப்பட்ட கூட்டணி அமைக்கப்படுவது குறித்து செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் திணறி திக்குமுக்காடி வரும் நிலையில் அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாத கஷ்டமான சூழ்நிலை உருவாகியுள்ள சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்குள் இருக்கும் சிலர் அதில் தப்பிக்க வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றனர் என்பதும் நமக்கு தெரியும். எனினும் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம், நாட்டை அழிக்க பங்களிப்பு செய்த இரண்டு பிரதான கட்சிகளுடன் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. அமைச்சு பதவிகளை வகித்து கொண்டு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக கைகளை உயர்த்தியவர்கள் தாம் தூய்மையானவர்கள் எம்முடன் இணைய முடியும் என கூறுகின்றனர். இது நகைப்புக்குரிய விடயம். அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல என ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியுடன் கூட்டணி அமைக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசங்கர தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி போன்ற தூய்மையான கட்சியுடன் இணைந்து எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு சுதந்திர கட்சிக்கு இருப்பதாக தயாஸ்ரீ அண்மையில் ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் முறையில் மாற்றம் பசலுக்கு எதிராக ராஜபக்ஷ வழக்கு ஆளும் கட்சி உறுப்பினரின் அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கையில் உள்ளவர்களை பதிவு திருமணம் செய்வது தொடர்பில் வருகின்றது புதிய நடைமுறை குடும்ப உறுப்பினர்களுடன் மாத்திரம் கொண்டாடுங்கள் சுகாதார அமைச்சு விடுத்த விசேட அறிவிப்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மற்றும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரிய அளவில் அதிகரிப்பு சிறார்களுக்கான கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல் திக்குமுக்காடி திணறும் கோட்டாபய அரசாங்கம் மைத்திரி தரப்புக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி